பேரியல் ஜோதிடம்ங்கிறது இது புதுமையான விஷயம் இல்லை, ஏற்கனவே இது ஒரு பழமையான இருக்கக்கூடியது தான். என்னுடைய முன்னோடிகள் நிறைய பேர் அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். கேட்கும் பொழுது அவங்களுக்கு அது ஒரு மிராக்கிள் இருந்தது, எனக்கு அது ஒரு சந்தோஷமா இருந்தது. ஸோ சரியா கேட்குறோம், இப்படியே பயிற்சி பண்ணுவோமே, இது வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லி நான் பயிற்சி பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் சமீபத்தில் ஏதாவது வேளச்சேரி ஏதாவது போயிட்டு வந்தீங்களாங்க சார்? 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ஷூட்டுக்காக வேளச்சேரி போயிட்டு வந்தோம் நாங்கள். ஸோ அவங்களும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஒரு பேரை வச்சுட்டு எப்படி அவங்களோட பேங்க் என்ன அப்படின்றத சொல்ல முடியுது சார்? தாராளமாக சொல்ல முடியும். இப்போ உதாரணமாக அப்போ சனி புதன் சேர்க்கை இருந்தால் ஐசிஐசிஐ பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கும். அந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வளர்ச்சியா வளர்ச்சியின்மையாங்கிறது அந்த ஜாதகம் தீர்மானிக்கும். இந்த 2 கிரகங்களுக்கு ஒத்து போகலைன்னா அப்போதான் அந்த பேங்க்ல போய் கிரெடிட் கார்டு வாங்கி சிக்கல வர. ஸோ அது மாதிரி சொல்ல முடியும். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப புதுமையானது. ஒரு பெயரை வச்சுக்கிட்டு அந்த பெயருடைய ஜாதகம், அவங்க எங்கே இடம் வாங்குவாங்க, எந்த மாதிரி கார் வாங்கினா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோவை ஸ்ரீ ஜோதிட பீடத்திலிருந்து பண்டித் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பெயரியல் ஜோதிடம் அப்படின்னாலே எங்களுக்கு புதுமையா இருக்கு சார், அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். முதல்ல ஆதன் ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய கோடான கோடி வணக்கங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அதான் சார், எங்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் ஜோதிடம் அப்படின்னா ஒரு அளவுக்கு ஐடியாஸ் இருக்குது, இந்த பெயரியல் ஜோதிடம் அப்படின்றதே கொஞ்சம் புதுமையா இருக்குது, எப்படின்னு சொல்லுங்க சார். இது வந்து பெயரியல் ஜோதிடம்ங்கிறது இது புதுமையான விஷயம் இல்லை, ஏற்கனவே இது ஒரு பழமையான இருக்கக்கூடியது தான். என்னுடைய முன்னோடிகள் நிறைய பேர் அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் விஜே சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடராஜன் ஐயா, மறைந்த உயர்திரு நடராஜன் ஐயா, அவரெல்லாம் அந்த மாதிரி பெயர்கள் கேட்டிருக்கிறாரு. அதே மாதிரி நிறைய ஜாம்பவான்கள் அந்த மாதிரி கிரகங்களுக்கு பெயர் இருக்குது அப்படின்னு நிறையா ஜாம்பவான்கள் பேசியிருக்கிறாங்க. அடியனும் பேசுகிறேன். நிறைய குருமார்களுடைய விஷயங்களே என்னை இந்த இதுக்கு தள்ளப்பட்டது. நான் ஒரு குருநாதரை வந்து சந்திக்கும் பொழுது திருவண்ணாமலையில், அவர் என்னுடைய ஹாரஸ்கோப் வச்சுட்டு என்னென்ன பெயர்கள்லாம் இருக்கும் அப்படின்னா இந்தந்த பெயர்கள், இந்தந்த மாதிரியான பெயர்கள்லாம் வரும் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அதை நான் எனக்கு உந்துதலாகி அந்த ஈர்ப்பே என்னை வந்து இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. முதல்ல நான் வந்து இலங்கையில் கொழும்பு சிட்டியில் அப்போது ஒரு ஹாரஸ்கோப் நான் பார்க்குறேன். பார்க்கும் பொழுது இந்த பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். கேட்கும் பொழுது அவங்களுக்கு அது ஒரு மிராக்கிள் இருந்தது, எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ சரியாக கேட்குறோம், இப்படியே பயிற்சி பண்ணுவோமே, இது வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி நான் பயிற்சி பண்ண ஆரம்பித்தேன். அதுதான் என்னை இந்த உந்துதலுக்கு தள்ளி கொண்டு வந்தது. இப்போ ஒரு ஜாதகத்தை வாங்கிட்டு அவங்க எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, எந்த பேங்க்கில் அவங்க டாக்குமெண்ட்டு போய் சிக்கியிருக்கும், எந்த பேங்க்கில் லோன் வாங்கினா கட்ட முடியாது, எந்த பேங்க்கில் லோன் வாங்கினா கட்ட முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிறைய வாடிக்கையாளர்களை என்னுடைய கிளைண்ட்ஸை மிராக்கிள் பண்ணியிருக்கேன். நேற்று கூட உங்களோட வீடியோஸ் பார்க்கும்பொழுதும் எங்களுக்கு தெரிஞ்சதான், நேற்று எங்கள் டீம்லேருந்து பேசும்பொழுதுமே எங்களுக்குமே அது ரொம்ப மிராக்கிளாக இருந்தது. உங்கள் டீம்லேருந்து நேற்று அவங்க ஒரு அம்மா பேசினாங்க, அவங்க ஜாதகம் கொடுத்தாங்க. ஸோ ஐசிஐசிஐ பேங்கில் அவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னே, ஆமாம் சார் ஐசிஐசிஐ பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது. சரி, வேறு யாருக்காவது கனரா வங்கியில் அக்கௌண்ட் இருக்கான்னா, எங்கள் குடும்பத்தில் என்னுடைய சிஸ்டருக்கு இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் வெள்ளிவாக்கம் பகுதிகளில் இருந்தீங்களான்னு, சார் வெள்ளிவாக்கத்துலேருந்து இப்போ தான் ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னாங்க. அப்புறம் சமீபத்தில் ஏதாவது வேளச்சேரி ஏதாவது போயிட்டு வந்தீங்களாங்க சார்? 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ஷூட்டுக்காக வேளச்சேரி போயிட்டு வந்தோம் நாங்கள். ஸோ அவங்களும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்க முடியும், இது ஒரு அதிசயம் இல்லை. பயிற்சி பண்ணால் எல்லாருக்கும் வரும். கிட்டத்தட்ட நான் இந்த பேரியல் ஜோதிடம்னு வகுப்பை எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுபோக பேரியல் பரிகாரம்னு ஒரு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். எந்த பெயர் கொண்ட கோயிலுக்கு போனால் பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. எந்த பெயர் கொண்ட கோயிலுக்கு போனால் பிரச்சனை அதிகமாகும்ங்கிற ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ இதை வந்து என்னுடைய முன்னோடிகள் ஏற்கனவே பயன்படுத்திய பிரபஞ்சத்தில் இந்த சென்னையில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஞானி, அதே போல் நிறைய பகுதிகளில் அந்த மாதிரி ஞானிகள் உருவாக்கின ஒரு கலையே இந்த ஜோதிட கலை. இது எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல, அவங்க இப்படி தான் பயன்படுத்துகிறாங்கங்கிறத பார்த்துட்டு நானே எடுத்துக்கிட்டது தான். ஸோ எனக்கு நிறையா குருமார்கள், அதில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் சில குருமார்கள்லாம் அதை பயன்படுத்தினாங்க, அதை நானும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன். இதுதான் ஒரு விஷயம். சூப்பர் சார். நேற்று வந்து எங்கள் டீமில் இருக்கிறவங்க பேசும்போது அந்த விஷயம்லாம் கரெக்டாக இருக்கும்போது எங்களுக்கே அது மிராக்கிள் இருந்தது. ஒரு பேரை வச்சுட்டு எப்படி அவங்களோட பேங்க் என்ன அப்படின்றத சொல்ல முடியுது சார்? தாராளமாக சொல்ல முடியும். இப்போ உதாரணமாக சூரியனுக்கு பேர் இருக்குது.
சூரியன் தான் ரவி, சூரியன் தான் சூர்யா. காலையில் சூரிய உதயமாகும்போது என்ன சொல்கிறோம், சூரிய உதயமாகுதுன்னு சொல்கிறோம். அதில் சூரியனை கட் பண்ணிட்டு உதயான்னு பேர் வச்சுக்கிறோம், உதயான்னு பேர் வச்சுக்கிறோம். சூரியனுடைய கிரகம், சூரியனுடைய அதனுடைய கண்டென்ட் என்ன, வெளிச்சம். சூரியன் தான் ரொம்ப வெளிச்சமான கிரகம். பிரபஞ்சத்துக்கு ஒளி கொடுக்குறது சூரியன்லன்னா ஒன்றும் இல்லை. பிரகாஷ்னு பேர் வந்தால் கண்டிப்பாக சூரியன் அவங்க ஜாதகத்தில் பலமாக இருக்கும், ஆட்சி உச்சமாக இருக்கும். இப்போ ஒரு ஜாதகத்தில் ஏழில் சூரியன், உங்கள் ஹஸ்பண்ட் பேர் பிரகாஷான்னு கேட்டால் ஆமாங்கிறாங்க. சூரியன் வெளிச்சக்கிரகம் தானே, சூரியன் உதிக்கலைன்னா காலையில் நம்ம சூழ்நிலை என்ன ஆகும், ஏதாவது புல் பூண்டு முளைக்குமா, ஏதாவது அணுக்கலாவது ஏதாவது உயிர் வாழுமா, ஒரு புல் கூட முளைக்காது. சூரியன் இல்லைன்னா நாம் இல்லை. அப்போ அந்த ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடங்கிறது திருமணத்துக்கான பாவகம், அங்கே போய் சூரியன் இருக்குது. அப்போ கணவருடைய பேர் என்னவாக இருக்கும், அது வந்து செவ்வாயுடைய வீடாக இருந்தால், ஏன்னா செவ்வாய் நெருப்பு கிரகம், சூரியன் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்ச கிரகம், உலகத்துக்கே ஒளி கொடுக்குறது சூரியன் தான். அது செவ்வாயோட வீடாக இருந்தால் கண்டிப்பாக ரெண்டுமே அக்னி கிரகங்கள், பிரகாசங்கிற பேர் அங்கே கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் அப்புறம் சூரியனுக்கு நிறையா பேர் இருக்குது, ஆதித்யன். ஸோ இதே ஆதன், ஆதன்னா சூரியன் தான், ஆதவன் நீங்கள் ஷார்ட் பண்ணி ஆதன் வச்சுருக்கீங்க. இப்போ நான் இங்கே ஏன் வந்தேங்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. எனக்கு வந்து மேசராசியில் சூரியன் உச்சம், நான் சித்திரை மாதம் பிறந்தவன். இப்போ டிரான்சிட்டில் ராகு ரிவர்ஸில் ரிஷபத்துலேருந்து மேசத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு, ஜஸ்ட் இந்த ஒரு 18 நாளில் பயிற்சி ஆயிடுவார். ஸோ அந்த அந்த சூரியனை இயக்கிக்கிட்டு இருக்கிறதுனால நான் ஆதன் மீடியாவுக்கு நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, நான் இங்கே வந்திருக்கிறேன், இதான் லாஜிக். அப்போ அந்த டிரான்சிட் பிளானட்டு இவங்களை இந்த ஏரியாவுக்கு போக வைக்கும், இந்த ஏரியா நபர்களை சந்திக்க வைக்கும், இந்த பேர் கொண்ட நபர்களை சந்திக்க வைக்கும். இதுதான் என்னுடைய மெத்தட். ஸோ அப்போ கிரகங்களுக்கு பேர் இருக்குது. உதாரணமாக எடுத்தீங்கன்னா 12 ராசியை நீங்கள் 12 தமிழ் மாதமாக பிரிக்கலாம், தமிழ் மாதமாக பிரிக்கலாம். நீங்கள் பேங்க் பேரை எப்படி கேட்டீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு ஜாதகம், மலேசியாவில் இருக்க வங்கியை நான் தெரிஞ்சிருந்தால் தான் சொல்ல முடியும். மலேசியாவில் இப்போ வந்து ரிஷபத்தில் தான் ராகு இருக்கார் ஆல்ரெடி. இப்போ மேசராசின்னு எடுத்தீங்கன்னா சித்திர மாதம், ரிஷப ராசி எடுத்திங்கன்னா வைகாசி மாதம். மிதுனம் ஆணி, கடகம் ஆடி, சிம்மம் ஆவணி, கன்னிராசிங்கிறது புரட்டாசி மாதம், துளராசிங்கிறது ஐப்பசி மாதம், விருச்சிக ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம், தனுசு ராசிங்கிறது மார்கழி மாதம், மகரம்ங்கிறது தை மாதம், கும்பங்கிறது உங்களுக்கு மாசி மாதம், மீனம் பங்குனி மாதம் தமிழ் மாதத்தில். ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் ஏப்ரலில் வந்து அது கொஞ்சம் எரரான மந்த்து ஆங்கில மாதங்கிறது. ஸோ ஏப்ரல் அந்த ஏப்ரல் மாதங்கிறது மேசத்தில் பாதி வரும், ரிஷபத்தில் பாதி வரும். மே மாதங்கிறது ரிஷபத்துக்குள்ளே கொஞ்சம் பாதி வரும், வைகாசி மாதங்கிறது மே மாதம். ஒரு ஜாதகத்தில் மூணு குடையவரும் புதனும் சேர்ந்து ரிஷப ராசியில் இருக்காங்க, மே பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். இவ்வளோ பெரிய லாஜிக்கே கிடையாது, யோசித்தா ஜோதிட வரும். அப்போ ரிஷபங்கிறது மே மாதம், அது தமிழில் வைகாசி மாதம். அவங்க ஜாதகத்தில் மூணுங்கிறது அக்கௌண்ட்டு, மூணுங்கிறது எழுதி வைக்கிறது. ஒரு ஜாதகத்தில் மூணாம் அதிபதி பலமாக இருந்தால் டைரி எழுதுகிற பழக்கம் அவங்களுக்கு இருக்கும், இப்போ மொபைல் எழுதுகிறாங்க. ஸோ மூணுங்கிறது விரல், மூணுங்கிறது விரல், மொபைல் எழுதுகிறாங்க. ஸோ அப்போ நான் அந்த ஜாதகத்தில் மலேசியாக்காரவங்கக்கிட்ட கேட்குற மாதிரி மே பேங்கில் அக்கௌண்ட் இருக்கா, அப்போ நான் மலேசியா போயிருந்தால் தான் அதை கேட்க முடியும், அப்படி இல்லைன்னா நெட்டில் தேடலாம், நெட்டில் தேடலாம். அதே மாதிரி ஒரு யூகேயில் ஒரு ஜாதகம், யூகேயில் ஜாதகம், அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு கேட்குறேன். கன்னிராசிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிக்கு எடுப்பேன், ஏன்னா கன்னிராசியில் அஸ்த நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அஸ்த நட்சத்திரங்கிறது இணைந்த கைகள்னு பேர், இணைந்த கைகள்னு பேர், இணைந்து செயல்படுதல்னு பேர். கூட்டுறவு பேங்குடைய சிம்பிள் பாருங்கள், ரெண்டு கை இணைஞ்ச மாதிரி இருக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பரேஷன் வங்கிக்கும் அதை தான் எடுக்கிறேன், ஏன்னா அது நிலராசி அதனால் எடுக்கிறோம். அதே மாதிரி யூனியன் பேங்க் அப்படின்னாலே யூனியன்னா என்ன, ஒருங்கிணைப்பு, பல நாடுகள் ஒன்றாக சேர்ந்ததுன்னு அர்த்தம். ஒரு யூகே ஜாதகம் வருது, யூனியன் பேங்க் ஆஃப் யூகே அதில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம் சார்ங்கிறாரு, யூனியன் பேங்க் ஆஃப் யூகே நான் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்டால் ஆமாங்கிறாரு. ஏற்கனவே நிறையா ஜோதிட கருத்தரங்களில் நான் தான் முதல் முதல்ல வங்கிகள் எல்லாம் பேசியிருக்கேன். சனிங்கிறது அதீதமான குளிர்ச்சிங்கம்மா, அதீதமான குளிர்ச்சி, அதீத குளிர்ச்சி ஆச்சுன்னா என்ன, தின்பண்டத்தில் ஐஸ்கிரீம். புதன் தான் கணக்கன், புதன் தான் அக்கௌண்ட்ஸ். ஒரு ஜாதகத்தில் புதன் வலிமையாக இருந்தால் மிகப்பெரிய ஜோதிடர்கள், ஆடிட்டர், லாயர், புதன் தான் வக்கீல், புதன் தான் பேசக்கூடியது, புதன் தான் பேரறிவுன்னு சொல்லக்கூடியது. நகைச்சுவைக்கான கிரகமே புதன் தான். ஒரு லக்னத்தில் ஒரு ஜாதகத்தில் யாருக்காவது புதன் இருந்தால் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. ரெண்டில் புதன் இருந்தாலும் அவங்கக்கிட்ட நகைச்சுவை அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் அந்த மாதிரி வருது, அப்படி வரும்பொழுது அவங்களுக்கு அந்த புதன்கிறது கணக்கா, புதன்கிறது அக்கௌண்டா, புதன் தான் அக்கௌண்ட்டு, புதன் தான் வங்கி, சனிங்கிறது அதீதமான குளிர்ச்சி, அதுக்கு ஐஸ்கிரீம்னு ஒரு பேர் இருக்குது தென்பண்டத்தில். அப்போ சனி புதன் சேர்க்கை இருந்தால் ஐசிஐசிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கும்,
அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வளர்ச்சியா வளர்ச்சியின்மையாங்கிறது அந்த ஜாதகம் தீர்மானிக்கும், அல்லது டிரான்சிட் வந்து தீர்மானிக்கும். டிரான்சிட்னா நிகழ்கால கிரகங்கள். இவர் பிறந்தது 1970 பிறந்திருப்பார், அவர் ஐசிசி பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பார். டிரான்சிட்டில் வரக்கூடிய பிளானட்ஸ் வந்து அதில் மோதிரும். இதில் இந்த ரெண்டு கிரகங்களுக்கு ஒத்து போகலைன்னா அப்போ தான் அந்த பேங்கில் போய் கிரெடிட் கார்டு வாங்கி சிக்கலாவார். ஸோ இது மாதிரி சொல்ல முடியும். அதே மாதிரி செவ்வாய்ங்கிறது கனரகம், புதன்கிறது வங்கி. இந்தியாவாக இருந்தால் கனரா வங்கி, அதே கொழும்பாக இருந்தால் ஸ்ரீலங்காவாக இருந்தால் ஹட்டன் நேஷனல் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஜனங்க வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி பேங்க்குகளுக்கு நிறைய, அதே மாதிரி இந்த கிரகம் இந்த மாதிரி இருந்தால் இந்த வங்கியில் அக்கௌண்ட் வச்சு டெவலப் ஆவாங்க. இந்த வங்கியில் அக்கௌண்ட் வச்சு என்ன பண்ணுவாங்க, இன்ஆப்ரேட்டிவ் பண்ணிடுவாங்க, எல்லாமே சொல்ல முடியும். சார், இந்த லொக்கேஷனில் இந்த இடத்துல இவங்க இடம் வாங்குவாங்க அப்படின்றது ஒரு பெயரை வச்சு எப்படி சார் உங்களால் சொல்ல முடியுது? இல்லை, ஒவ்வொரு ராசிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிலராசின்னு இருக்குது, நெருப்பு ராசின்னு இருக்குது, காற்று ராசின்னு இருக்குது, நீர் ராசி. ஸோ இந்த முன்னாங்க 12 ராசிகள் இருக்குது. இதில் ஒவ்வொரு ராசியினுடைய தன்மைகளும் மாறுபடும். இப்போ உதாரணமாக சொல்கிறது வந்து தனுசு ராசி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழில் வந்து வில்லுன்னு பேர். வில்லு தானே தனுஷ் அப்படின்னு பேர். இது சென்னை ஜாதகம் வருது, வில்லி வாக்கத்தில் இருக்கீங்களான்னு கேட்குறோம். ரெண்டாம் இடங்கிறது ஃபேஸ், ரெண்டாம் இடம் தான் முகம். ஒன்பதாம் இடங்கிறது பெயர் புகழ் வரக்கூடிய பாவகம். ஒரு ஜாதகத்தில் 2 9 சேர்ந்து 4 இடத்தில் இருந்தால் முகப்பேரில் இருப்பாங்க. இப்போ சென்னைக்குனே முண்டே நஸ்ட்ராலஜின்னு ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ மேசராசி எடுத்திங்கன்னா போரூர்னு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி வந்து ஒரு மலைகளை சுட்டி காட்டக்கூடிய பகுதி. அங்கே செவ்வாயும் சனியும் தொடர்பு கொண்டால் வண்டலூர் பகுதியில் இருப்பாங்க. செவ்வாய் சனி இல்லைன்னா கண்டிகை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருப்பாங்க. அங்கே செவ்வாய் சம்மந்தப்பட்டால் ரெட் ஹில்ஸாக மாறிடும். செவ்வாயினுடைய நிறம் ரெட்டு, நீங்கள் கூகுளில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் செவ்வாய் வீடு சிம்மத்தில் இருக்குது, ரெட் ஹில்ஸில் இருக்கீங்களா. அந்த செவ்வாய் 4 அதிபதியாக இருக்கணும். 4 வீடு வண்டி வாகனம். ஸோ இது மாதிரி சொல்ல முடியும். மகர ராசி வந்து மேடு பள்ளத்தை சுட்டி காட்டக்கூடிய ராசி. கோயம்புத்தூர் தான் மேடுபாளைய ரோட்டில் இருக்கீங்களான்னு கேட்க போகிறோம். அவினாசி ரோடு அந்த பாவகங்கள் கொஞ்சம் மாறுபட்டுச்சுன்னா, கிரக மாறுபாடு இருந்ததுன்னா பீளமேடுன்னு ஒரு இடம் இருக்குது, பிஎஸ்சி காலேஜ் இருக்கக்கூடிய இடம் பீளமேடு. அதுவே கோயம்புத்தூரில் கும்பராசியாக இருந்தால் ஏர்போர்ட் பக்கத்தில் இருப்பாங்க. இப்போ சென்னை நீங்கள் முண்டை நேஷனாலஜியாக பிரித்தீங்கன்னா கும்பம் தான் ஏர்போர்ட்டு. ஏன்னா கும்பம் ஆகாய வீடு, காற்று வீடு. மீனம்பாக்கம், தாம்பரம், அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அரவுண்டு தான் வரும், அந்த இடம் தான் வரும். இப்போ 9 இடங்கிறது வரம், செவ்வாங்கிறது பல்லு, கும்பத்தில் இருக்குது. பல்லாவரத்தில் இருக்கீங்களான்னு கேட்குறேன். இப்போ டி நகர் அப்படிங்கிறது துளாராசி தான். டி நகர் துலாம் தராசி வீடு, பிஸ்னஸ் சென்டர். இது கோயம்புத்தூராக இருந்தால் ஒப்பனைக்கார வீதியாக வந்துடும், டவுன் ஹாலாக வந்துடும். கோயம்புத்தூர் டவுன் ஹாலாக வரும். ஒப்பனைக்கார வீதிங்கிறது ரிஷபத்துக்குள்ளே தான் வரும். ஏன்னா ரிஷபம் தான் கலை வீடு, சுக்கரனுடைய வீடு, ஒப்பனை கலைஞர்கள் வாழ்ந்த பகுதி. அதுவே சிம்மமாக இருந்ததுன்னா கோட்டை மேடுங்கிற பகுதி வரும். கோயம்புத்தூரில் கோட்டைமேடுன்னு ஒரு பகுதி இருக்குது, அது வரும். அதே மாதிரி கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா அதில் சதய நட்சத்திரம் பல குதிரைகள்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம். 100 குதிரைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சதய நட்சத்திரம், 100 குதிரைகள் சதய நட்சத்திரம். இங்கே சென்னையாக இருந்தால் கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானம் வந்துடும். பல குதிரை ஓடுற இடது ரேஸ்கோர்ஸ். கோயம்புத்தூராக இருந்தால் அங்கே ஒரு ரேஸ்கோர்ஸ் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம் ஒரே குதிரை தான். ஸோ இப்படி கேட்டுக்கிட்டே போகலாம். இந்த லொக்கேஷனில் இடம் வாங்குவாங்க. இங்கே வாங்கி அவங்களுக்கு வளர்ச்சியாக மைனஸா அப்படிங்கிறது அவங்க ஜாதகம் சொல்லும். அன்றைக்கி ஒரு ஜாதகத்தை வாங்கி கேட்குறவங்க குன்றத்தூரில் இடம் வாங்கி பிரச்சனையாச்சா? ஆமாம் சார், பிரச்சனையாச்சு. சரி, படப்பையில் ஒரு இடம் வாங்கியும் பிரச்சனையாச்சா? ஆமாம் சார், படப்பையில் இடம் வாங்கி பிரச்சனை சார். எல்லாமே டாக்குமெண்ட் ப்ராப்ளம் சார். அதாவது அது வந்து சீல்டு பூமி, அது அது வந்து அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது. அது வந்து புறம் அரசு தரிசு நிலத்தை தெரியாமல் எங்கள்கிட்ட விற்றுட்டாங்க. அதுக்காக நான் கோர்ட்டில் போய் ஃபைன் கட்டினேன் சார் அப்படிங்கிறார். பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் ஒருத்தன். இவர் போய் என்ன பண்ணுறாரு, அரசு நிலத்தை ஏமாற்றி போ, இவர் வாங்கி 100 ஆளுக்கு விற்கிறாரு. வித்தால் ஒரு மேலே கேஸ் போட்டுடுறாங்க. படப்பேன்னு எப்படி சொன்னீங்கிறாரு. சனி அப்படிங்கிறது வைக்கோல் அப்படின்னு சொல்கிறது. மாடு எங்கே மேயும், வைக்கோல் படைப்பில் தான் மேயும். அதனால் நான் சனியை வந்து படப்பை அப்படின்னு நான் எடுக்கிறேன். அதே சுக்கரன் தான் உங்களுக்கு ஸ்ரீ, 11 இடத்துல இருக்குதுன்னு வைங்க. அது புதுமைக்கான கிரகம் புதன் தொடர்பு கொண்டா ஸ்ரீ பெரும் புதூரில் அவங்க வாழ்வாங்க. 11 பெரிய பாவகம்னு அர்த்தம், சுக்கரன்கிறது ஸ்ரீன்னு அர்த்தம். புதன் தான் இளமை புதுமைக்கான கிரகம். ஒரு லக்னத்தில் புதன் இருக்கா அவங்க பாருங்கள், வயசு சொல்ல முடியாது. அது திதிசூனியம் பாதகமாக இருந்தால் அவங்க ஓல்ட் ஏஜ் மாதிரி கேரக்டர் இருக்கும். அந்த புதன் நல்லா இருந்தால் இளமையாக இருப்பாங்க எப்பயுமே. நிறைய கலைத்துறை கலைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உடம்பு இப்போல்லாம் ரொம்ப ஸ்லிம்மாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பிரபல நடிகர் அர்ஜுன் சார்லாம் இன்னும் அவர் ஸ்லிம்மாக தான் இருக்கார். அவங்க ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கும்.
ஸோ அது மாதிரி அவங்க இப்போ படப்பையில் இடம் வாங்கி பிரச்சனையாச்சா இதெல்லாம் கேட்க முடியும். இதுக்கு என்ன பரிகாரங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். இப்போ வந்து இந்த பேர் கொண்டவங்க இந்த கார் வாங்கினா அவங்களுக்கு நல்லா இருக்கும், இந்த பேர் கொண்டவங்க இந்த கார் வாங்கினா அவங்களுக்கு வந்து அது நிறைய செலவுகளை வைக்கும் அப்படின்றது எப்படி? இது பேர்களை வச்சு சொல்ல முடியாதுங்கம்மா. இந்த பேர்கள் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுமா டிஸ்டர்ப் பண்ணாதான். இப்போ உதாரணமாக இப்போ சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சேலத்துலேருந்து அவங்க ஒரு அக்குப்பஞ்சர் டாக்டர், அவங்க பெண்மணி அவங்க பேர் வேண்டாம், அவங்க ஹாரோஸ்கோப் வாங்கி கேட்குறேன், மஹிந்திரா வெஹிக்கிள் அதில் லோகன் வாங்கி ஆக்சிடெண்ட் ஆச்சா, அது ஒரு ஃபியூல் பங்க் பக்கத்தில் ஆக்சிடெண்ட் ஆச்சா? சார் எங்கள் ஃபியூல் பங்க் பக்கத்தில் நாங்கள் எங்கள் ஃபியூல் பங்க்கு நாங்கள் இண்டிகேட்டர் போட்டு நாங்கள் வந்து திரும்புறக்காக போயிட்டுருக்கோம், எங்களுக்கு முன்னாடி போன வெஹிக்கிள் சடன் பிரேக் அடிச்சிட்டாங்க, ஸோ பின்னாடி வந்த வெஹிக்கிள் எங்களை முட்டிட்டாங்க, அந்த வண்டி 2-3 தடவை ஆக்சிடெண்ட் ஆச்சு ஆனால் உயிர் பிழைச்சோம், இது எப்படி சொன்னீங்க? அவங்க ஒரு கொஞ்சம் அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கிறாங்க, இதை எப்படி சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நான் கேட்டேன், அம்மா நீங்கள் வந்து உங்களுடைய நட்சத்திரம் வந்து உங்களுடைய லக்ன நட்சத்திரம் வந்து கேட்டை, கேட்டை நட்சத்திரம் இந்திரனுடைய நட்சத்திரம், அதில் இன்றைக்கி டிரான்சிட்டில் ராகுகே தான் அங்கே தான் போயிட்டுருக்கு, விருச்சிகத்தில் ரிஷபத்தில் தான் போயிட்டுருக்கு, அப்போ அது இந்திரனுடைய நட்சத்திரம், நீங்கள் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த காரோட பேர் என்னென்னு மகேந்திரான்னாங்க. சரி, அது 8ஆம் இடம் தான் லோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அது வந்து ஒரு ஆயுத தொழிற்சாலைக்கான இடம் விருச்சிகம், அதனால் லோ கன்னுன்னு எடுத்தேன். லோ கன் 8ங்கிறது பின்பக்கம்னு அர்த்தம், ஸோ அந்த வண்டி பின்னாடி தான் அடிபடும். சரி, அதுக்கப்புறம் திரும்ப டஸ்டர் கார் வாங்கினீங்களான்னு, அதே மகேந்திரா தான், 8ஆம் இடங்கிறது அழித்தல்னு அர்த்தம். டஸ்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? போர்டில் எழுதிட்டு அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களா? இது நாலேஜ் தான், இது வந்து இன்ட்யூஷன் மைண்டுங்கிறது கிடையாது, இது வந்து நாலேஜ். பயன்படுத்த அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளானட் நம்மக்கிட்ட வரும். ஆமாம் சார், அந்த கார் வாங்கி சிக்கல் சார்ங்கிறாங்க, ஸோ இப்படி தான் கார் எடுக்கிறோம். அதே மாதிரி 3ஆம் இடங்கிறது ஷிஃப்ட் பண்ணுறது, 3ஆம் இடங்கிறது இடமாற்றம்னு ஜோதிடத்தில் அத்தனை ஜோதிட அன்பர்களுக்கு தெரியும், அத்தனை ஜாம்பவான்களுக்கு தெரியும், எனக்கு மட்டும் தெரியலை. ஸோ 3ங்கிறது ஷிஃப்ட் பண்ணுறது, 4ங்கிறது வெஹிக்கிள், 4ங்கிறது வீடு வண்டி வாகனம்னு சொல்லக்கூடியது. இந்த 3 குடையவர் 4 இருந்து பலமாக இருந்தால் ஷிஃப்ட் கார் யூஸ் பண்ணுவாங்க. அதை வேறு ஏதாவது தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் பார்த்துருந்தா அல்லது டிரான்சிட்டில் அதுக்கு மேலே வரும் பொழுது அந்த கார் கண்டிப்பாக அடிபடும். அது முழுக்க டேமேஜா இல்லை சும்மா ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமா அப்படிங்கிறத அது சொல்லும். அது இது மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி விருச்சிக ராசியுடைய சிம்பிள் நீங்கள் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், தேல், தேலா? சரி, அதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர்? ஸ்கார்பியோன்னு பேர். 4 குடையவர் விருச்சிகத்தில் இருந்தால் ஸ்கார்பியோ கார் வச்சுருப்பாங்க, அதில் 8 குடையவரோ 12 குடையவரோ திதிசூனியம் பாதகம்னு ஒரு லாஜிக் இருக்குது. பாதகம்னா கெட்டதுன்னு அர்த்தம், திதிசூனியம்னா வெறுமைன்னு அர்த்தம், 8ங்கிறது விபத்துன்னு அர்த்தம். இது தொடர்பு கொண்டால் ஸ்கார்பியோ காரில் விபத்து வரும். ஸோ அவங்க தப்பிப்பாங்களா மாட்டாங்களாங்கிறதுக்கு லாஜிக் இருக்குது. அதே ஒரு ஜாதகம் காமெடியாக இருக்கும், ஒரு ஜாதகத்தை வாங்கி கேட்குறோம், சார் ஷிஃப்ட் கார் வாங்கினதுக்கப்புறம் டெவலப் பண்ணிங்களா? என்ன சார் இதுக்கு அதுக்கு என்ன சார் வாங்கினீங்களா வாங்கலையா? வாங்கினீங்களா டெவலப் ஆச்சு? ஆமாம் சார் டெவலப் பண்ணேன். அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி மாறினீங்களா? 3ங்கிற ஷிஃப்ட் பண்ணுறேன். ஆமாம் சார் வீடும் மாறினேன். அதுக்கப்புறம் குழந்தை உண்டாச்சா? ஆமாம் சார். அதுக்கு அடுத்த கட்டத்தில் குருன்னா குழந்தை. ஸோ ஷிஃப்ட் கார் வாங்கினதுக்கப்புறம் ஒரு வீடு அமையுது, குழந்தைங்கிற ஒரு உறவு வருது, குருங்கிற பணம் கிடைக்கிது. ஸோ இப்படி சொல்ல முடியும். இது வளர்ச்சியாக வீழ்ச்சியாங்கிறது அவங்க ஜாதகம் தான் தீர்மானிக்கும். இது ஜாதகத்தை பார்க்காமல் இந்த பேர் கொண்டவங்க இந்த கார் வாங்குவாங்கன்னுலாம் சொல்ல முடியாது, அவங்க ஹாரோஸ்கோப் தான் சொல்ல முடியும்.